सर्वतो जयमङ्गलम् शिवनामनिभावितेऽन्तरङ्गे महति ज्योतिष दुरितान्यपयान्ति दूरदूरे मुहुरा महान्ति मङ्गलानि अबरी दूरी करो तुदूरीतम् गौरी चरण पंक्कजम् दौर भिर्युक्ता च दौर भिस पटिका दधाना हस्ते नहिं के नबद्धम् सीता महिषजूगम् बुष्टगंचा भासाकुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना कूजन्तं राम रामेति आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् हेयं सदा परिभवग्नमभीष्टदोऽहं तीर्थास्पदं शिवविरिञ्चिनुतम् भृत्यार्तिहं प्रणतपालभवाब्धिपोतम् वन्दे महापुरुषते चरणारविन्दम् मूकं करोति वाचालम् पङ्कुं लङ्यते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् पीताम्बरं करविराजितशङ्खचक्र सरसिजं करुणासमुद्रम् राधा साहायमतिसुंदर मंदमिशंया दूरीकृत सीतार्ति प्रकटीकृतराम वैभवस्फूर्ति दशमुखर्ति पुरदो मम भानु मूर्ति भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितम् गजारूढवां वन्देशास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पडुत्वं जाह्नुमत्स्मरणात् एष सर्वस्व भूतो मे परिश्वं गोघणूमतः मया कालमिमं प्राप्य तत् तस्य अनुमत तत् तस्य महात्मनः एष सर्वस्व भूजस्तु परिश्वं गोघणूमतः मया कालमिमं प्राप्य దహాత్మన సుందరకాండ ఆరంభ శ్లోకం రావణీతీత శత్రుఘర్శన ఇయేష పదమన్వేష్ు చారణా చరితేప రావణనాలు తూకి చెల్లెట్ట తేడిండు அவளுடைய இருப்பிடற்கு இருப்பிடத்திற்கு ஆகாச மார்க்கமாக செல்வணும்னு தீர்மானம் பண்ணினார் முயற்சி சுந்தரகாண்ட கடைசி ஸ்லோகம் பலஸ்வதி முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிற அளவு தமிழ் ஒரு பழமொழி இந்த முயற்சியில் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு தீவிரதை இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் இருக்கும் ஹனுமானுடைய முயற்சி துளி கூட ஹானி இல்லாமல் இது பூர்ணமாச்சு அந்த ஆஞ்சநேய சுவாமி பார்த்து யுத்த காண்ட ஆரம்பமே சுவாமி பிரமிச்சு போடுறார் கிருதம் ஹனுமதா காரியம் சுமஹி துஷ்கரம் மனசாபியதன்யே சக்கியம் தரணி தலே இந்த ஹனுமான் பண்ணின காரியத்தை இந்த லோகத்தில் இன்னும் தரால மனசால் பண்ண கூட முடியாதுங்கிறார் இது மாதிரிலாம் பண்ணணும்னு மனசால் மனசுக்கு கூட எட்டாதான் மனசால கூட பண்ண முடியாது அவர் பண்ணின காரியம் இன்னும் சொல்ல போனால் முழுக்க ராமருக்கு தெரியாது அவர் அவர் வர அவருடைய பிரபாவங்கள் வரத்தெல்லாம் வர இடங்களெல்லாம் விஸ்தாரணமாக சொல்லலை அவர் இருந்தாலும் காரிய சித்தியை பார்த்து சுவாமி பிரமிச்சு நான் லக்ஷ்மணன் எங்கள் ரகுவம்சம் சீதைக்கு நீ ராமாயணம் சொல்லி சீதையை ஆஸ்வாசப்படுத்தி வச்சிருக்கிய அந்த சீதை உள்பட ஒன்னால் தான் ரட்சிக்கப்பட்டோம் நீ மாத்திரம் இல்லாட்டா எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாக போயிருக்கும் யார் எங்கே இருக்கான்னு கூட தெரியாமல் போயிருக்கு என்னை காப்பாத்தினேன் லட்சுமணனை காப்பாத்தினேன் சீதையை காப்பாற்றினேன் எங்கள் சூரிய வம்சம் ரகு வம்சத்தோட பெருமையை காப்பாற்றின உனக்கு ஏதாவது கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு தோன்றுறது அங்கனையா நீ பண்ணின காரியத்துக்கு சமமாக கொடுக்க என்னால் முடியாது ந குருமி சதிருஷம் பிரியம் நான் எதை கொடுத்தாலும் நீ எனக்கு பண்ணின காரியம் இருக்க நீ எனக்கு பண்ணின உபகாரத்துக்கு என்னால் சமமாக பலனை கொடுக்கவே முடியாது மையா காலமிமம் பிராப்பிய தத்திய மகாத்மனா அந்த ஆஞ்சநேய சுவாமியே என்ன பண்ணாரா ஆலிங்கனம் பண்ணிட்டார் இது யுத்தகாண்டத்தில் தான் வருது ஆரம்பத்தில் சுவாமி உடனே ஆலிங்கனம் பண்ணிக்கலையா சீதா லாபத்தை சொன்ன உடனே கண்டேன்னு செய்யதுகேன்னு சொன்ன உடனே போய் கட்டிக்கலை அப்படி கட்டிகிட்டு இருந்தார்னா எமோஷன் அர்த்தம் ஒரு அந்த ஒரு சந்தோஷத்தில் மனசு திரவிச்சு போய் பண்ற காரியம் அதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது நல்ல நிதானம் ஆயிடுச்சு ஒரு தடவைக்கு ரெண்டு தடைய அவர் போயிட்டு வந்த கதையெல்லாம் சொல்லி இப்போ மனசு தழுதழுத்தது போக புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த எமோஷன் எப்போ வரும்னா புத்தி தான் எமோஷன் வரும் புத்தி நன்னா இருந்ததுன்னா இந்த அழறதெல்லாம் வரவே வராது அப்பையும் யோஜனை பண்ண ஆரம்பிப்பான் அழற இடத்துல கூட யோஜனை செய்யும் மூளை அதனால் மனசுக்கு வேலை இருக்கும் பொழுதும் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்கு அதுக்கு பூர்ண அந்த ரைட் போட முடியாது மார்க்கு கொடுக்க முடியாது எப்போ மார்க்கு கொடுக்க முடியும்னா புத்தியால் பண்ணும்பொழுது தான் மார்க்கு கொடுக்க முடியும் இப்போ ஆஞ்சநேய சுவாமி சீதா லாபத்தை சொன்ன உடனே ராமர்கிட்ட டாமினேட் பண்ணது மனசு அப்போ ஆலிங்கனம் பண்ணிக்கலை புத்தி டாமினேட் பண்ணும்பொழுது தான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் மயா இந்த காலத்தை எதிர்பார்த்த மனசு புத்தி இதை பண்ணிக்கிறேனே ஆஞ்சநேயா ஹனுமன்னு நான் இன்னைக்கு டிசைட் பண்ணினது இல்லை இதுங்கிறார் மயா காலமிமம் பிராப்பிய பின்ன என்னைக்கு தெரியுமோ சுக்ரீவனால அனுப்பப்பட்ட நீ நான் நானும் லக்ஷ்மணனு நிற்கிறத பார்த்து அண்ணா தம்பி புரியாமல் நமஸ்காரம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து அண்ணாவுக்கு தான் முதல்ல பண்ணணும் தம்பிக்கு அப்புறம் பண்ணணுங்கிற ஒரு தர்மம் இருக்கிறதுனால அண்ணா யார் தெரிய அண்ணா தம்பி புரியாமல் முழித்து யார் அண்ணான்னு கேட்குறது அலௌகிகம்னு கேட்காமலே தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணி பார்த்து புரிஞ்சுக்க முடியாத பொழுதும் அது யார் அண்ணாவா இருந்தா யார் தம்பியா இருந்தான்னு நாம பண்றத பண்ணிடுவோம்னு ராகவ் பிரணிபத்யா நாலு திருவடிகளையும் சேர்த்து பிடிச்சி ஒரே நமஸ்காரமா பண்ணினியே உன்னுடைய மேதா விலாசத்தை பார்த்து அன்னைக்கே ஆலிங்கனம் பண்ணிக்கிறோம்னு நினைச்சேன் அடுத்தது அகம் ஜெய்ராம சுக்ரீவனை சரணாகதி பண்றோம் அப்படின்னு லக்ஷ்மண சுவாமி சொன்னும் ஆேபிச்சிய லக்ஷ்மணன் சொன்னார் நீங்க நமஸ்காரம்னு சொல்லலாமா எங்க ராஜா சுக்ரீவன்னா உங்களை ஓடி வந்து சரணாகதி பண்ணணும் ஈ திருஷாஹா ஈ திருஷா புத்திசம்பா ஜிதக்ரோதா ஜிதேந்திரியா திரஷ்டவ்யா வானரேந்திரேணா அவன்தான் ஓடி வந்து உங்களை சரணாகதி பண்ணணும்னு இந்த நமஸ்காரத்தை கூட ஏற்றுக்காமல் எங்களை உயர்வா நீ நினைச்சவாறு விஷயம் புரிஞ்சுட்டு அப்பயே ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் நீ சுக்கிரி எங்களை இறக்கி விட்டுட்டு சுக்கிரிய போய் பரமா அவ தசரத புத்திரால் ராஜா ராமலட்சுமணான் சீதா நிமித்தமாக உன் வந்திருக்கா உண்ட சக்கியம் பண்ணிக்கிறதுக்கு அவா உன்ன நமஸ்காரம்னு சொல்கிறா ஆனால் அந்த நமஸ்காரத்தை நீ அங்கீகரிக்காத நீ போய் அவளை சரணாகதி பண்ணு அப்படின்னு சுக்ரீவனுக்கு நீ சொல்லி கொடுத்தும் எங்களை கண்ட உடனே அவன் நமஸ்காரம் பண்ணாமல் என் மந்திரி எல்லாம் சொன்னார் உங்கள் கதையை முழுக்க எங்கள்கிட்ட சொன்னார் உங்களுக்கு எங்கிட்ட சக்கியம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் நீட்டினேன் கையை ரோச்சதே எதிவா சக்கியம் பாகுரேஷப் பிரசாரிதாக கையை பிடின்னு சொன்னியே சொன்னாரே சுக்ரீவன் அப்போ தலையில் தலையில் அடிச்சுட்டாரான் ஆஞ்சநேய சுவாமி இந்த அசட்டுக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்தமே காலை பிடிட்டாங்க இந்த சமத்து கையை பிடிக்கிறது பிடிச்ச இந்த கையை பிடிச்சதாவது தார்மீகமாக இருக்கட்டம்னு அக்னி சாட்சியாக இருக்கட்டம்னு ரெண்டு பேருடைய கையுக்கு நடுப்பில் ஜுவலிச்சின்னு அக்னியை கொண்டு வந்து வச்சாராம் அக்னி சாட்சியாக இருக்கட்டும்னு காஷ்டோஸ்வே ஜனயாமாச பாவகம் அக்னி அன்னைக்கு அக்னி சாட்சியா அக்னியை கொண்டு வந்து வெச்சையே எவ்வளவு புத்திசாலித்தனம் உனக்கு புத்திசாலினி அன்னைக்கு காலிங்க நம்ம நினைக்கிறோம்னு நினைச்சேன் ஜனயாமச பாவகம் இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உன்னுடைய மேதாவிலாசத்தை பார்த்து புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன் நினச்சேன் ஏன் பண்ணிக்கல தெரியுமோ மயா காலமி இத்தனை நாள் வெயிட் பண்ணினேன் ஏன் தெரியுமோ இந்த கதை எழுதுற வால்மீகி இருக்கார் அவர் துஷ்டர் அவர் என்ன பண்ணுவார் ராமன் பார்க்க மாட்டார் லக்ஷ்மணன் பார்க்க மாட்டார் என்ன நடந்ததோ நடந்ததை எழுதிவார் இது மாதிரி இருக்கும்னு அவராக இமேஜ் பண்ணி வேற எழுதுவார் அதனால நான் அன்னைக்கே ஒன்று ஆலிங்கனம் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு ஸ்லோகம் சேர்த்திருப்பார் வால்மீகி என்ன தெரியுமோ இந்த ராமர் சீதையை விட்டு பிரிஞ்சாலும் பிரிஞ்சால் யாரை பார்த்தாலும் கட்டிக்க ஆரம்பிச்சுட்டோம்னு எழுதிடும் அதனால இந்த ஆலிங்கனத்தினுடைய வேல்யூவே தெரியாமல் போயிருக்கு மயா பிராப்பிய இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேண்டா ஆஞ்சனேயா ஹனுமன் அப்படியே ஆஞ்சநேய தத்மயா மயா ஏற்ற சர்வஸ்வபூதா பரிஸ்வங்க இதான் என் சொத்துங்கிறது சுவாமி சர்வஸ்வபூதா இப்போ என்கிட்ட இருக்கிற சொத்து என்னன்னா ஆலிங்கனந்தான் சொத்து அத்தனையும் உனக்கு கொடுத்துட்டேன் தத்தஹா என்னுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னையே கொடுத்துட்டேங்கிறார் சுவாமி கொடுத்த உடனே ஆஞ்சநேய சுவாமி கையை கூப்பிண்டு ரொம்ப விநயமா சொ என்ன நான் ஒரு லெட்டர் பியூன்னு வேலை பண்ணினேன் இங்கேயும் மோதரத்தை வாங்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தேன் அம்மா கொடுத்த மணியை உங்கள்கிட்ட கொடுத்தேன் பாக்கி அசோகவனத்தை அழிச்சதெல்லாம் அது எங்க ஜாதி தர்மம் அது எதை பார்த்தாலும் பிச்சு போடுவோம் உடச்சி போடுவோம் ஜன்னலில் போய் உட்காந்து ஆட்டின்னு கம்பியை தனித்தனியாக பிச்சு விடும் இது எங்களுடைய சுவாவம் அது மாதிரி நான் பண்ணின காரியத்துக்கெல்லாம் என்ன இவ்வளோ உயர்வான்னு நீங்கள் நினைக்கிறேளு அதுக்கு பாத்திரமா அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமி அவ்வளவு வினயமாக கேட்க உடனே சுக்ரீவன் மேலே இது மாதிரி டைம் பாஸ் பண்ணக்கூடாது இனிமே என்ன ஆச்சரியம் அப்படின்னா சுக்ரீவன் கிடுகன்னு அந்த கமாண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சைன்யத்தை செட் பண்ணிவிட்டோம் நான் நீலங்கிறவன் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவன்ட்டார் இந்த நீலன்னு அவன் தான் மினிஸ்டர் ஒருத்தன் அவன் தான் ஹெல்த் மினிஸ்டர் அதை அவாவால் அந்தந்த ஸ்தானத்தில் வச்சுவிட்டு சை அப்படியே சைன்யத்தை தயார் பண்ண சொல்லிவிட்டு சுக்ரீவன் சொல்கிறான் இங்கேருந்து நாம் சமுத்திரக்கரை பரியந்தும் ஒரே ஸ்டச்சில் போபுரம் போடாமல் நடுப்பில் எங்கேயும் ஹால்ட்டே கிடையாது ராஜதானி மாதிரி போபுரம் ராஜதானி எக்ஸ்பிரஸ் மாதிரி இங்கேருந்து போகும்பொழுது நடுப்பில் அந்த பழத்தை இந்த ஜலத்தை குடிக்கிறது இந்த கா இது மாதிரி நிறுத்தவே கூடாது அதில் ரெண்டு சிரமம் இருக்குது நிறுத்தினா டிலே ஆகுங்கிறது ஒன்றும் இதெல்லாம் ராட்சசால்லாம் சஞ்சாரம் பண்ணுற இடமும் நாம் வரப்போகிறது தெரிஞ்சுன்னு முன்கூட்டியே பாய்சல் பண்ணியிருப்பான் இந்த சைன்யத்தை அழைக்க அழிக்கணும்னு அதனால நாம் யாரும் அதை தொற்றிடக்கூடாது ஓ அதவா சாப்பிட்டு தான் ஆணுங்கிற நிர்பந்தம் வந்ததுன்னா சுஷேணன் அவர் அந்த இவர் இருக்கார இந்த மெடி இந்த ஹெல்த்து டிபார்ட்மெண்ட்டு அவர் வந்து செக் பண்ணி சாப்பிடலான்னா வேணால் சாப்பிடலாம் மகாமேதான் வீணுட்டு வரேன் அவன்கிட்ட ஒரே வீக்கு பராக்கிரமம் தான் வீக்கே தவிர பாக்கி எல்லாத்தையும் ரொம்ப கட்டிக்காரு அப்படி எல்லாம் பிளான் பண்ணி சுவாமிகிட்ட அசமுத்திரம் தூ லங்கயுத் சமாகுலம் லங்கா ரோஹயுஷ்யாம ராவணம் ீவன் சுவாமிட்ட அத்தனை சைன்யத்தையும் காண்பிச்சு சொல்றான் சமுதிரம் லங்கித் சமுதிரத்தை தாண்டுவோம் சமுதிரத்தை தாண்டி அங்கே அக்கறைக்கு போய் லங்கா மாறோகை லங்கைக்கு சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போயிடுவோம் அங்கே போய் ராவணனையும் சம்மாரம் பண்ணிவிடுவோம் எல்லாரும் சித்தமாக இருக்கா காமிச்சார் சுக்ரீவன் இமேஷூராக சூராக வாணர சைன்யத்தை காமிக்கிற மலை மலையாக இருக்கு எல்லாம் யானை மாதிரி இருக்குது மலை மாதிரி இருக்குது குரங்கு சூறாக அப்படியே வெட்டிண்டு வாழ்னா கட்டிண்டு வராங்கிற மாதிரி சூரா சமர்த்தாஷ்ட ஒரு காரியத்தை எப்படி சாதையை சாதிக்கணுங்கிற திறமைசாலிகள் சமர்த்தாஸ்ட சர்வேணோ ஹரியூதபா இத்தனை பேர் எப்படி மகோத் சாகமா இருக்கா பாருங்க இந்த உற்சாகத்துக்கு காரணம் என்னென்னா தொத்ரியார்த்தம் கிருதோ உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணும் உங்களுடைய பிரியத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படி குரங்குகள்லாம் தொத்ரியார்த்தம் கிருதோசாக பிரவேஷ்டி பாவகம் அக்னியில் இறங்குன்னு நீங்கள் சொன்னாலும் இறங்கிடுவா உங்களுக்காக கிருதோசாக அப்படி இருக்காருன்னு இந்த வானரங்களை அறிமுகப்படுத்தணும்னு சுவாமிக்கு கண்ணீர் வந்துடுத்தும் தனக்காக மனைவி மக்களை மறந்து வாயில் அட்சதையை போட்டுன்னு வந்துடுத்து இந்த குரங்குகள்லாம் யுத்தம் முடிஞ்சு திரும்பினாதானே உண்டு யுத்தத்தில் ஒரு பட்சத்தில் தான் அழிவுங்கிறது நிர்ணயம் இல்லையே எங்கே வேணாலும் அழிவு வரலாமோனோ நமக்காக இத்தனை வானரங்கள் வந்த அந்த சுவாமி பார்த்தாரு அழுக வந்துடுத்து அதனால தான் கும்பகரணம் வதம் முடிஞ்ச உடனே இந்திரன் வந்தான் என்ன வேணும்னு சுவாமியை கேட்டான் அவள் சுவாமி சொல்கிறார் இந்த கும்பகர்ணன் சாப்பிட்டு ஒரு ஐம்பது குரங்கு ஜரிமானம் ஆகிடுது சத்து போயிடுது அவன் குரங்காவே முழுசு முழுசாக சாப்பிட்டான் கும்பகர்ணன் எல்லா குரங்கும் உடம்ப ஓட்டை பண்ணிட்டு வெளியில் வந்துடுத்தும் சில குரங்கு இவனுடைய ஜாடராக்னியில் அடிபட்டு ஜீவனை விட்டுடுத்தும் இந்திரனை பார்த்து சுவாமி இந்த கும்பகர்ணன் சாப்பிட்டு ஜரிமானான ஐம்பது குரங்கை கொண்டாடினார் ராமருடைய சைன்யத்தில் லாஸுங்கிறது ஐம்பது தானம் ஏன்னா அப்பப்போ இந்த சஞ்சீவி மேல வந்து எல்லாரையும் கிளப்பி விட்டு கொடுத்தோம் ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி பர்வதம் கொண்டு வந்து எல்லாரையும் உஜ்ஜீவிச்சுவிட்டார் இந்த கும்பகர்ணன்ட்ட மாட்டின்றது ஐம்பது குரங்கு தான் போச்சு ஏன் சுவாமி அதை மீட்டார்னா நம்மளை நம்பி இத்தனை பேர் வரும்பொழுது திரும்பி போகிறதே இல்லை அந்த ஐம்பது வீட்டில் மாத்திரம் அழுக குரல் கேட்கும் எல்லா வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கும்பொழுதும் இந்த ஐம்பது வீடு உண்டி அழுமணும் அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த ஸ்லோகம்தான் தொியார்த்தம் கிருத்தோஸ்சாக பிரவேஷ்டுமபி பாவகம் உங்களுடைய பிரியத்துக்காக தான் வந்திருக்கான் நெருப்புல குதின்னு நீங்கள் சொன்னால் கூட குதிச்சிருவான்னு அதனால தான் சுவாமி கும்பகர்ணன் சாப்பிட்ட குரங்கெல்லாம் திருப்பி மீட்க போகிறான் அத்தனை குரங்குகளும் சித்தமாகிடுச்சு பார்த்தார் சுவாமி சுவாமி சுக்ரீவனுக்கு அவன் வந்து அகங்காரப்படலை இருந்தாலும் அவன் சைன்யத்தை காண்பித்த உடனே சுவாமி

காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு என்னால் முடியுண்டா சுக்ரி வாங்குறார் அவன் சொன்ன அவன் வீரர்களை காட்டின மாதிரி தான் சுவாமி தன் பிரபாவத்தை சொல்கிறார் என்ன பிரபாவம் தபசா எந்த சயனையும் வேண்டாம் என்னுடைய தபஸ் இருக்கே அந்த தபஸுனாலேயே நான் லங்கையை அழிச்சிடுவேன் சேது பந்தேனவா சமுத்திரத்துக்கு சேதுபந்தம் பண்ணணும் இப்ப ஃபவுண்டேஷன் போட்டு பண்றதா பாலம் கட்டுறதா எப்படி சமுத்திரத்துக்கு கட்டுறதுன்னு பின்னாடி யோஜனை பண்ண போறா சுவாமி சொல்றார் என் தபசனாலயே சேதுபந்தம் பண்ணிவிடுவேங்க அது அது பிரிட்ஜ் மாதிரி ஆயிடும் சேதுபந்தேனா சாகரோ சோஷனேனவா இல்ல வேறொரு காரியம் பண்ணுவேன் என்ன பாரியம்னா என்ன காரியம்னா கோதண்டத்தை நான் பூட்டி வளச்சி ஒரு பானத்தை அதில் வச்சு ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி இந்த சமுத்திர ஜலத்தில் விட்டேன்னா சமுத்திர ஜலம் உஞ்சி போயிடும் வத்தி போயிடும் குரங்குகள்லாம் நடந்தே லங்கைக்கு போயிடலாம் நவா சர்வதா சுசமர்த்தோஸ்மி சுவாமி தன் பிரபாவத்தை இந்த இடத்துல அவராக சொல்லிக்கிறார் அதனால நீ க சாம சமுத்திரத்தை தான்ற விஷயத்தை பற்றி கவலைப்படாத சுக்ரீவா கிளம்புவோம் அப்படின்னு சுவாமி சொல்ல இதை தான் பின்னாடி சரணாகிதி சொல்ல சொல்லப்போறார் குறிப்பிட்டபடி சர சமுத்திரராஜா சரணாகிதி பண்ணலேன்ற உடனே லக்ஷ்மண சுவாமியை கூப்பிட்டு சாப்பா நசவுமித்ரே எழுடா வில்லேங்கிறார் சுவாமி அந்த வில்லை ஒரு பானத்தை பிரயோகம் பண்ணி ஆக்னேயாஸ்திரத்தை போட்டு இந்த சமுத்திர ஜலத்தையே உஞ்சி வேண்டாம் சோஷிஷாமி பின்னாடி சொல்ல போறார் அதை முன்னாடியே சொல்றார் எல்லாம் சித்தமாயிடுது எல்லாரும் இப்படி சித்தமான உடனே சுவாமி என்ன கிளம்பு களம்புட்ட எல்லாரும் கரைக்கு போயிடுவோம் சுந்தரகாண்ட ஆரம்பத்துலேருந்து தான் அந்த டைமிங்ஸை பார்த்தா புரியும் மத்தியானம் கிளம்பியிருக்கார் சாயங்காலம் போய் விட்டார் ராத்திரி முழுக்க தேடினார் அடுத்த நாள் மத்தியானம் அக்னிக்கு இரையாக்கிட்டு சாயங்காலம் விட்டார் அன்றைக்கி சாயங்காலம் நேராக ராமர்த்த வராமல் மதுவனத்தில் ஹால்ட்டு போட்டார் அடுத்த நாள் கார்த்தால் ததிமுகன் வந்து எழுப்பி விட்டு திரும்பி சுவாமிகிட்ட வந்திருக்கார் இப்போ என்னென்னா நேர்த்திக்கு லங்கையிலேருந்து வந்துவிட்டார் நாள் லங்கைக்கு போய் பார்த்துட்டு முந்தா நாள் லங்கை நேற்று ராத்திரி ஹால்ட்டு மதுவனம் இன்றைக்கி கார்த்தால் சுவாமிகிட்ட சமாச்சாரம் இத்தனை விஷயம் சே சேனையெல்லாம் ரெடி பண்ணி சித்தம் பண்ணின உடனே சுவாமி என்ன பண்ணார் கிளம்புனார் வாங்குவோம் நேராக சமுத்திரங்கரைக்கு போயிடும் இனிமேல் மினக்கிட வேண்டாம்னு சொன்ன உடனே அப்படி சுக்ரீவன் வானர சைன்யத்தை தயார்படுத்தினால் சுவாமி இப்படி முன்னாடி நான் போயின்னு இருக்கேன் வாங்கவுன்னார் பார்த்தார் ஆஞ்சநேய சுவாமி இனிமே உங்கள் சரணம் கீழே பட்டு நான் அவர் இனி நீங்கள் நடக்கக்கூடாது என் தோளில் ஏறிக்கவங்க உண்டா சுவாமியை ஆஞ்சநேய சுவாமி தோளில் ஏத்தின்றார் அங்கதன் லக்ஷ்மண சுவாமி ஏற்றிண்டார் ஒரு ஜம்ப் பண்ணினார் எல்லா குரங்கும் என்னாச்சு ஏகோத்பாதை ஒரு ஜம்ப் ஏன்னா சுவாமி அப்பயே சொல்லிவிட்டார் இப்போ வந்து நல்ல நேரம் எல்லா நேரம் நல்ல நேரம்னா என்னென்னா இந்த இது இது வந்து விஜயா 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 ஒரு முகூர்த்தம் இது நல்ல முகூர்த்தம் மத்தியானம் விஜயாங்கிற முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் கிளம்பினா நமக்கு தான் வெற்றி சூரியனும் ஆகாசத்துக்கு வந்துவிட்டான் மத்தியானம் வந்துவிட்டோம் உச்சியில் தலைக்கு மேலே இருக்கா இந்த நேரத்தில் கிளம்புவோம்னு சுவாமி சொல்லி எல்லாரும் சமுத்திரக்கரைக்கு வந்துட்டார் யுக்தோ முகூர்த்தோ விஜயா பிராப்தோ மத்தியம் திவாகரா நல்ல விஜயம் விஜயப்பிரதமான முகூர்த்தம் நேரம் பார்த்து தானே கிளம்பணும் சூரியனும் தலைக்கு உச்சிக்கு வந்துட்டார் கிளம்புவோம்னு சொல்லி இப்படி எல்லாரும் கிளம்புறா கிளம்பி சமுத்திரக்கரைக்கு வந்தாச்சு சமுத்திரக்கரைக்கு வந்தால் சுக்ரீவன் என்ன பண்ணா சைன்யத்தை முழுக்க மூணாக பிரித்து அந்த மில்ட்ரியை அந்த மூணாக பிரித்து மூணு கமாண்டர் சீஃப்ட்டை ஒப்படைச்சிவிட்டு முக்கியமாக உள்ளவர்களோடு இப்படி இல்லை பேசின்னு சுவாமி என்ன பண்ணார் ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டார் ஆஞ்சநேய சுவாமி வந்து சேமிச்சுட்டு நின்றார் யதா சுகம் வச்ச லங்காய மசி தஷ்டவான் சர்வமா சுவதத்வே நீதான் லங்கையை முழுக்க சுற்றி பார்த்துருக்க லங்காயாமசி திர்டவானே லங்கையோட அமைப்பு தெரியணும் நாம் இங்கேன்னு யுத்தத்துக்கு போகிறதா இருந்தால் அந்த ஊர் அமைப்பு தெரியாமல் பலாபலம் தெரியாமல் எப்படி யுத்தத்துக்கு போக முடியும் அது நீ எல்லா விதத்திலையும் கட்டி சர்வதா குசலோ அதனால நீ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எங்கிட்ட சொல்லுங்கிறார் இது மாதிரி ராமர் கேட்க போகிறாருன்னு அசட்டாக இருந்தால் தெரியுமோ அசடாக இருந்தால் ஒவ்வொன்று நீ சொன்ன மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு 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 வந்துருக்கும் அதனால தான் ஆஞ்சநேயஸ்தோபை என்ன பண்ணார் சீதையை பார்த்தா உண்டி போகாது மோதிரத்தை கொடுத்து சூடாமணியை வாங்கிண்டா மாத்திரம் போகாது நாளைக்கு ஏதாவது கேள்வி கேட்டான்னா பெப்ப பேன முழிக்கக்கூடாது அதனால எல் ஒரு தடவையில் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு அல்ப காரியமிதம் அல்பசேஷமிதம் காரியம் திருஷ்டமசிதேக்ஷனா சீதையை பார்த்தாச்சு பாக்கி கொஞ்சம் காரியம் இருக்குது என்ன காரியம் நான் யோஜனை பண்ண சொன்ன காரியத்தை முழுக்க செஞ்சுட்டு சொன்ன காரியத்தை மாத்திர செஞ்சுட்டு வரவன் அதுவே இந்த காலத்தில் வஸ்தி சொன்னத்தை அப்படியே பண்ணிட்டு வரவனே ரொம்ப வஸ்தி ஏன்னா ஒரு காரியத்துக்கு ஒருத்தனை அனுப்பிச்சா தீர்மானமாக நாம் அதை சரி பண்ண போவேன்ட்டுருக்கு நம்ம மனோபாவத்துக்கு இருந்தால் மாதிரி காரியம் பார்க்குறது ரொம்ப சிரமம் அதுக்கு தான் மேதாவியாக இருக்கக்கூடாது இன்சார்ஜ் நிர்வாகம் பண்ணுற விஷயத்தை அசடாக இருந்தால் தான் எல்லோருக்கும் சௌரியமாக இருக்கும் அவன் எல்லாம் தெரிஞ்ச சர்வஜனாக இருந்தால் இந்த மொழி பிதுங்கும் எல்லாருக்கும் அவன் ஒவ்வொன்றுக்கும் ஆட்சேபி இருப்பான் அபிப்பிராய சொல்லிட்டு இருப்பார் அதனால் சுவாமி எப்பேற்பட்ட கெட்டிக்காரர் அவருக்கு கீழே இருக்கிறதா இருந்தா அவர் நோக்கத்துக்கு மனசு எந்த எவ்வளவு தூரம் அவருக்கு வேலை செய்யுமோ அவ்வளவு தூரம் இவளுக்கு வேலை செய்யணும் ராமருக்கு எப்படி இல்லாம மூளை வேலை செய்யும்னு இவன் அனுமாரம் பண்ணிக்கணும் இதெல்லாம் கேட்பறேன் அதெல்லாம் கேப்பறேன்னு இவன் பிளான் பண்ணணும் அதனால ஆஞ்சநேய சுவாமி நினைக்கிற காரியே கர்ம இது சுந்தரகாண்ட் காரிய கர்மணி நிர்திஷ்டே யோ பகுபிசாத ஒரு காரியத்துக்கு ஒப்படைச்சா அந்த காரியத்தை மாத்திரம் பண்ணிவிட்டு வரவும் சராசரி கெட்டிக்காரன் என்ன பண்ணுவோம் யோ பகுன்யபிசாதைய பல ஒரு காரியத்துக்கு நினச்சால் நூறு காரியத்தை முடிச்சிட்டு வர்றோம் பகு சில அசை என்ன பண்ணும் போன காரியத்தை விட்டுட்டு பாக்கியெல்லாம் பண்ணிட்டு வரும் அதையும் அறக்குறையாக பண்ணிட்டு வர்றோம் அப்படி பண்ணக்கூடாது பூர்வ காரிய விரோதேனா எடுத்துக்கு எதுக்கு கிளம்பினமோ அந்த காரியத்துக்கு விரோதம் இல்லாமல் பாக்கி அந்த காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் பாக்கி எல்லா காரியத்தையும் தெரிஞ்சுன்னு வந்தாதான் சகாரியம் கர்த்துமர்கள் தான் விடன் இது மாதிரி காரியத்துக்கெல்லாம் தான் விடன் அஞ்சு ஸ்லோகம்னு ரெண்டாம் நாடு கூட சொன்னேன் அனுமார் யோஜனை பண்ண விஷயம் அஞ்சுன்னு தமாசாத்தியரணே தசானனம் சமந்திரிவர்க்கம் சபலப்ரயாயினம் பிரயாயினம் ஹிருதிஸ்திதம் தசிய மதம் பலஞ்சவை சுகேன மத்வாகமித புனர்விரஜே எப்படா கிளம்பலாம் நாமேன்னு யோஜனை பண்ணார் ரெண்டு மூணு காரியம் இருக்குது இதெல்லாம் முடிச்சுன்னு தான் இந்த ஊர்லேருந்து கிளம்பணும் சுகேன மத்வா அகம் இதா புனர்விரஜே இந்த காரியத்தை முடிக்கணும் முடிச்சுடுதான் கலப்படும் என்னென்ன காரியம் அப்படின்னா முதல்ல ராவணன நேரா பார்க்கணும் ததசமாசாத்திய ரணே தசான ராவணனை பார்க்கணும் அவர் ரணே சமந்திரி வர்க்கம் யுத்தம் பண்ணணும் மந்திரிகளெல்லாம் பார்க்கணும் சேனாபதிகளெல்லாம் பார்க்கணும் அவனுக்கு என்ன ராட்சச பலம்னு தெரியணும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் அது மாத்திரம் போராது அவன் மனசில் என்ன நினைச்சுன்னு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அவன் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கணும் தஸ்ய மதம் பலஞ்சவை இது இத்தனையும் கம்ப்ளீட்டாக நாம் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகுதான் சுகே நமத்வா அகமி தப்பு அப்புறம்தான் இங்கேருந்து நாம் கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிண்டு தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அசோகனை அழிச்சு இரட்டசாலலாம் எல்லாம் பண்ணினாரோனும் இப்படி பண்ணினத்துனால தான் இப்போ ஆஞ்சநேய சுவாமியினால் ராமர் கேட்க கேட்க டாக் 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 டாக்னு பதில் சொல்கிறேன் யோஜனையே இல்லை ராமர் என்னென்ன கேட்குறாரோ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகிறார் எப்படிடா இருக்குது நீ போயிட்டு வந்து ஏங்குறார் லங்கையோட ஐஸ்வர்யத்தை சொல்கிறார் லங்கை யாகிவைஸ்ரவணே லக்ஷ்மி யாச்சேந்திரே ஹரிவாக என்ன ஐஸ்வர்ய லங்கை இல்லைன்னா எனால அந்த இந்த முதல் சுவர் அதுக்கு அப்படியே தங்க செங்கல்ல அடிக்கிறான்னா ரெண்டு பகமும் சுவர் முழுக்க தங்கம் அப்புறம் வைடு வைரம் வைடூரியம் கோமேதகம் பவழம் இதெல்லாம் செவத்தில் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் சுவத்துக்கு தங்கம் முத்து வைரங்கள்லாம் அது மாத்திரமில்லை நான் ஒவ்வொரு செங்கல்லுக்கு செங்கல் சதக்னி ஃபிட் பண்ணியிருக்கான் அனுகுண்ட அதை விட ஆச்சரியம் என்னன்னா லங்கா புனர்நிராலா தேவதுர்கா பயாவ நாதேயம் பார்வதம் வாணியம் கிருத்திமஞ்சதுர்விதம் எப்படி இருக்கு லங்கைன்னா நிராலம்பா மல உச்சியில் சுழல்றதான் லங்கா நிராலம்பா தேவதுர்கா கூட பிரவேசிக்க முடியாதான் எப்பேரப்பட்ட இந்திரனா இருந்தாலும் உள்ள வர முடியாது எந்த தேவதையாலும் வர முடியாது பயாவகா கொண்டு தான் அது சௌக்கியமே தவிர நம்ம மாதிரி இருக்கிறவாள்லாம் போய் பார்த்தாலே ரட்சாபந்தனம் பண்ணிக்கணும் பயங்கரமாக இருக்கும் லங்க நாதேயம் பார்வதம் வாண்யம் கிருத்திரிமஞ்ச சதுர்விதம் என்ன ஆச்சரியம் அப்படின்னா அதே நாலு விதமான அரண் ரட்சை அதுக்கு வந்து அகழும்பா பாருங்க காப்பு நாலு விதமான அறன் இருக்கு என்னென்ன நாதேயம் நீரகழ் சாதாரண தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் பார்த்தோன்னா கோவில் வாசல்ல நதி மாதிரி ஓடும் அது நதி இல்லை அகழ்னு பேர் யாரும் சத்ருக்கள் உள்ளே வராதபடிக்கு கோட்டைக்கு வாசலில் அகழ் இருக்கும் உள்ளேந்து வரதா இருந்தால் அந்த பெரிய கதவு திறக்கும் வந்து படுத்துக்கு படுக்கையாக இருக்கும் எல்லோரும் வந்துட்டு வந்துட்டு போகலாம் வேண்டாம்னா அந்த கதவை சுற்றினான்னா சாத்தின்ரும் அகழ் தாண்டி யாரும் வர முடியாது முதலைகள்லாம் இருக்கும் இது ராஜாங்கங்களில் உள்ள அகழ் ராவணன் எதை அகழாக வச்சுருக்கான்னா நாலு சமுத்திரத்தையும் வச்சுருக்காங்க தான் அகழ் நாதேயம் பார்வதம் அடுத்த அரண் என்னென்னா மலை திரிகூட சிகரத்தில் இருக்கணும் மலையில் தானே இங்கே அந்த மலை சிகரங்கள்லாம் பாக்கி சிகரங்கள் அதுக்கு பாதுகாப்பாக இருக்குது அரணாக இருக்குது வன்யம் சுற்றி ஒரே காடு அடர்ந்த வனங்கள் ஒரு அரணாக இருக்குது கிருத்திரிமம் ராட்சச தேஷ்டினால் பொய் பொய்யாக மாதிரி ஒரு ரட்சை பண்ணி வச்சுருக்கானாவும் ஏன்னா அந்த மய நிர்மாணமே அப்படி தானே அந்த அஸ்வேத இந்திரபிரஸ்தத்தில் அந்த துரியோதனை வந்து பார்க்கும்போது பூமி ஜலம் மாதிரி இருக்குது ஜலம் தர மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் அது ஒரு சேஷ்ட தானே அது ஒரு மணியை புதச்சாக அப்படி பண்ண அதுபோல் இங்கே தோற்றமாக அந்த தோற்றம் கிருத்திரிமமான தோற்றம் யார் வெளியிலேருந்து வந்து பார்த்தாலும் அது துவாரமாகவே தெரியாது இப்படி நாலு விதமான அகழ் இருக்குது ஆங்கனேய சுவாமி சொல்கிறார் நாதேயம் பார்வதம் வாண்யம் சதுர்விதம் அதுக்கு மேலே மல உச்சியில் நகரம் அதோட கிழக்கு வாசல்ல பத்தாயிரம் ராட்சசாலை நிறுத்தி வச்சுருக்கான் சூல சூலத்த கையில் தெற்கு வாசல்ல லட்சம் ராட்சசால வச்சிருக்கான் மேற்கு வாசல்ல பத்து லட்சம் வச்சிருக்கான் வடக்கு வாசல்ல பத்தாயிரம் லட்சம் ராட்சசாலை வச்சுருக்காங்க ஏன் வடக்கு வாசலில் வச்சுருக்காங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் வடக்கு தான் லங்கைக்கு நம்ம பாரத தேசத்துலேருந்து போனால் வடக்கு வாசல் தானே என்ட்ரன்ஸு லங்கையோட வடக்கு வாசல் தானே நமக்கு என்ட்ரன்ஸு அதனால் அந்த வடக்கு வாசலில் பத்தாயிரம் லட்சம் ராட்சசாலை வச்சுருக்காங்க இது போகாதுன்னு நடு சென்ட்ரல் சிட்டி இருக்கே அங்கே அந்த அதில் வந்து நூறு கோடி ராட்சசாலை வச்சுருக்காங்க இத்தனை ராட்சச தயார் பண்ணி வச்சிருக்கான் இதுல ஒரு ஒரு பகுதி நான் சம்மாரம் பண்ணிட்டு வந்துட்டேன் இவர் சொல்ற ஆஞ்சநேய சுவாமி ஒரு ஏகதேசம் நான் சமாப்தி பண்ணிட்டு வந்துட்டேன் லங்கையில் ராட்சசானம் துராத்மனாம் வால்மீகி இவர் பாத்திரத்தை முழுக்கா பிரவாகம் மாதிரி கடக்கட கடக சொல்ற லங்கா புனர்லா தேவா நாதேய பர்வதம் வாணியம் கிருத்திமது அயுதம் ராட்சசமற்ற பூர்வத்வரம் சமாசிரிதம் துராதரிஷா सर्वे खड्गाग्रयोधिनः नियुतम् राक्षसामत्र दक्षिणद्वारमाश्रितम् चतुरङ्गेन सैन्येन योधास्तत्राप्यनुत्तमाः प्रयुतं राक्षसामत्र पश्चिमम् द्वारमाश्रितम् चर्मखड्व्यधराः सर्वे तथा सर्वास्त्र गोविदाः यद्बुदम् निर्बुदम् रक्षसामत्र उत्तरद्वारमाश्रितम् रथिनाश्च अश्वबाघाश्च कुलपुत्राः भूजिदाः पूजिताः मध्यमं मध्यमम् स्कन्धमाश्रिताः यातुधानाः दुराधरिषाः शतकोटिश्च रक्षसाम् बलैकदेशः क्षपितः சுவாமி பேட்டு வந்த முழுக்க சொல்றார் இவ்வளவு ராமர் கேப்பார்னு எப்படி பிளான் பண்ணி பார்த்து வச்சிருக்கார் அவர் சுக்கிரீவன் கூட எதிர்பார்க்கல இத ராமர் மேதாவியாலும் அவர் கேட்பாருன்னு இதெல்லாம் வாட்சி பண்ணார்னே நமக்கு கதை கேட்கும் தெரியாது கதை சொல்லும்போது அவர் ஏதோ அதான் எங்கள் தாத்தா கதையில சொல்லுவார் இந்த என்ன சொல்லணும்னா குரங்கோட பரிச்சயம் இருந்தால் தான் சொல்லணும் அது என்ன பண்ணணுங்கிற பரிச்சயம் இருக்கணும் அது எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் பார்க்கும் அது எங்கேயோ பார்த்துட்டுருக்குற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணும் அது மாதிரி ஆஞ்சநேய சுவாமி எங்கேயோ பார்க்குற மாதிரி இருந்து எண்ணிக்கை உள் கூட இங்கே இத்தனை இத்தனை ராட்சதாலை நிறுத்திருக்கான் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிட்டு நீங்கள் இத்தனை சொன்னேனேன்னு கவலைப்படாதீங்கோ நான் ஒத்தர் பேட்டு வந்ததுக்கு தான் ஒரு அம்சம் போச்சுன்னு சொன்னேன் இப்போ எத்தனை வானர சைன்யங்கள் இருக்குது நீங்கள் மனசில் முடிச்சு போட்டு ஹதேதி நகரி லங்கா வானரைகி அவதாரியதாம் லங்கை தொலைஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணிக்கோங்கிற நாங்கள் எல்லாரும் அங்கே போனோம்னா துவம்சம் பண்ணிவிடுவோம் லங்கையை ஒத்தருக்கே இவ்வளோ தூரம் ஆயிருக்கு அதனால நீங்கள் வந்து முடிச்சு முடிவு பண்ணிக்கோங்கிறார் உடனே சுவாமி யாம் நிவர் யாம் நிவே லங்காம் புரீம் பீமஸ்ய ரக்ஷா கிப்ரமே நாம் வதிஷ்யாமி சத்தியமே தத்வீமி சுவாமி சத்திய பிரதிஜ பண்ணுறார் என்ன பிரதிஜைன்னா நீ இப்போ எங்கிட்ட லங்கையை பற்றி வர்ணிச்சையே அந்த லங்கைக்கு உள்ள புகுந்து அந்த ராவணனை அது அவனுடைய அத்தனை சைன்யத்தோட கூட நான் சம்ஹாரம் பண்ணுவேன் இது சத்தியம்னு பிரதிக்கப்பட்டாரா சுவாமி சத்தியமே தத் பிரவீமிதே இப்பயே நல்ல முகூர்த்தம் இப்போ கிளம்பிடுவோம்னு சுவாமி கிளம்பி சமுத்திர தீரம் வந்து சத சதைகி சதசஹ்ரீஷ கோட்டிபிகி ஐயுதோ ஐயுதை பி எத்தனை குரங்குன்னு சொல்ல முடியாதுங்கிறார் தேஷாம் சங்கியா நவீத்ததுன்னு பின்னாடி சொல்ல போகிறார் லங்கையில் அதுதான் இங்கே வானரங்களுக்கும் என்ன நூறா ஆயிரமா பத்தாயிரமா லட்சமா கோட்டியா கோட்டிபிகி ஐதை ரபி ஹரி இல்லை யானை யானையாக இருக்குங்கிற குரங்கு குரங்கா இல்லை யானையாக மலையாக இருக்குது யரிவிரஸ்ததா அத்தனையோடையும் கூட சுவாமி கிளம்புறாராம் விஜய முகூர்த்தத்தில் கிளம்பின்னு இருக்கேன் நான் கூட கிளம்பி அங்கே வந்துவிட்டாருன்னு சொல்லிவிட்டேன் இப்போ கிளம்பின்னு இருக்கார் சுவாமி மத்தியானம் இப்படி கிளம்பினா என்ன ஆச்சுன்னார் சுவாமி தம் அனுயாதிஸ்ம மகதி ஹரிவாகினி வானர சைன்யம் சுவாமிக்கு பின்னாடி வரலாம் சுவாமி அனுமார் தோளில் வராரா லட்சுமண சுவாமி ஜ அங்கதன் தோளில் வரார் இப்படி திரும்பி பார்த்தா கோடியா லட்சம் கோடியா எத்தனை கோடின்னு தெரியல தம்யாந்தம் அனுயாதிஸ்ம மகதி ஹரிவாகினி சைன்யம் வானத சைன்யம் வரதான் இது என்ன ஆச்சரியம்னா கிளம்பி வரும்பொழுது பரதேசியாக வந்தவர் இதே பிரபு அயோத்தியை விட்டு வரும்பொழுது எப்படி வந்தார் இடுப்பில் மரவுருவி தலையில் ஜடகுட வந்து பரதம் தான் போ குகன் தான் போட பரதேசியாக தீனனாக ஆற்ற விட்டு கிளம்பினவர் இப்போ சக்கரவர்த்தியாக இருக்காரு இது என்ன அப்படின்னு ராமாயணத்தை சுருக்கமாக சொல்லணும்னு ஆத்தம் சங்கரகமா ராமாயணம் சொல்லும் சங்கரகம்னா என்ன ஒரு மணி நேரமானு அதெல்லாம் டைம் இல்லை இப்போ இப்போ கேட்குற மாதிரி அரை நிமிஷத்தில் சொல்லு ஒரு நிமிஷத்துல அப்படி போட்டால் தான் இந்த உடனே இந்த இந்த மெசேஜ் எல்லாருக்கும் போடுது நீங்கள் பிரவச்சனம் மாதிரி அரை மணி ஒரு மணி செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டா இந்த தான் ஆக்சிஜன் அரை நிமிஷம் தான் சொல்லணும் ஆக்ஸ் ஆக்சிஜன்னா என்னென்னா ஆஞ்சநேய சுவாமி அதை நீங்கள் அரை நிமிஷத்தில் சொன்னால் தான் எல்லாேருக்கும் இந்த மெசேஜ் போய் சேரும்னு சுருக்குங்கிற அளவுன்னு அதனால் ராமாயணத்தை சுருக்கணும் ராமாயணத்தை சுருக்குன்னா ஒரே விஷயந்தான் என்ன விஷயம்னா யாந்தி தெரியஞ்சோபி சாயதாம் அப்பந்தானு கச்சம் சோதரோபி விமுஞ்சதி ஒரே ஸ்லோகம் ராமாயணம் முடிஞ்சு கொடுத்தோம் என்னன்னா தார்மீகமாக தர்மியம் பந்தானம் ஆஸ்திதகாங்கிறார் வால்மீகி நியாயமான தார்மிகமான பாதையில் போகிறவன் போகிறவனுக்கு மிருகங்கள் கூட சகாயம் பண்ணும் திரியெஞ்சோப்பி சகாயதாம் கெட்ட வழியில் போகிறவனுக்கு கூட பிறந்தவன் கூட கைவிட்டுடுவான் இதாண்டா ராமாயணம் சந்தம் சோதரோபி விமுஞ்சதி தம்பி கூட கைவிட்டுடுவான் கூட பிறந்தவன் இங்கே சம்பந்தம் இல்லாத குரங்குகள்லாம் வருது இது இந்த ஸ்லோகம் தான் இது தம்யாங் தம் அனுயாதிமகதீக ரிவாகினி பார்க்குற சுவாமி மத்தியானம் கிளம்பினார் சாயங்காலம் சமுத்திரக்கரைக்கு வந்துவிட்டார் இதே ராமர் இருக்கிற இடத்துலேருந்து இந்த வானரர்கள் இந்த சமுத்திரகரைக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் ஆச்சு சீதையை தேடின்னு வந்துதோன்னு இந்த எல்லாம் சமுத்திர கரைக்கு வரதுக்கே ஒரு மாதம் ஆகிடுச்சு ஒரு மாதம் ட்ராவல் பண்ணின அந்த தூரத்தை சிக்ஸ் ஹவர்ஸில் ஊற்றுட்டு ஏன்னா உத்வேகம் அப்போ தேட வேண்டிய அவசியம் இருந்ததுனால நின்று நிதானமாக அங்கங்கே சந்து பொந்தெல்லாம் பார்த்து தேடினா இப்போ இல்லை ஏகோ பானு இப்போ தேட வேண்டிய வேலை இல்லையோன்னா அதோட பூர்ண பலம் அதனுடைய ஸ்பீடை காமிக்கலாம் ஒரு ஜம் பண்ணது எல்லாம் எதுவுமே தரையிலேயே நடக்கலைங்கிறார் எப்போ இந்த சைன்யத்தை வர்ணித்தாலும் வால்மீகி ஆகாசத்தை மறைச்சிது ஆகாசத்தை மறைச்சிது ஒரே குரங்காகவே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க ஆகாசத்தில் அப்படி வரதான் கோடிக்கணக்கான குரங்குகள் ஆகாசத்தை மறைச்சுண்டு நேராக சுவாமியிட்ட வந்து சேர்ந்துடுது சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்துடுது இங்கே என்ன ஆச்சுன்னா அனுமார் வச்ச தீருக்கு அது அணையறத்துக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு அணையிறதுக்கே நான் அன்னைக்கே சொன்னேன் பாருங்க வீட்டை கணக்கு பண்ணியா ஃபயர் இன்ஜின் வச்சுக்க முடியும் ஒரு வீடு ரெண்டு வீடாக இருந்தால் ஃபயர் இன்ஜின் வரலாம் எல்லா வீடும்னா எரியிறது அதனால என்ன ஆச்சுன்னா அது சுத்தமாக அக்னி தக்தமாகிடுது லங்கை லங்கா யாஸ்து கர்மா கோரம் திருஷ்டா பயபகம் ராட்சசேந்திரோ ஹனுமதா மகாத்மனாத் சர்வானே எப்படி இருக்கு லங்கேன்னா லங்கா யாஸ்து கர்மா ஹனுமார் பண்ணிட்டு போன காரியம் இன்னும் வேர்ல்டு பேங்கில் அப்ளிகேஷன் போட்டிருக்கான் ராவணன் ராவணன் அதை திருப்பி கட்டுறதுக்கு நிதி உதவி வேணும் ஊரையே நாசம் படுத்திவிட்டார் கோரம் அதை மாத்திரம் இல்லை பார்த்து பார்த்து உருகிறான்னா தபசுனால கட்டினத்தை ஒழிச்சதளிவிட்டார் ஆஞ்சநேய சுவாமி உடனே ஒரு மீட்டிங் போட்டான் மந்திராலோச்சனை போட்டான் ராவணன் எல்லாரையும் கூப்பிட்டான் அவன் உட்காண்டு சிம்மாசனத்தில் தான் உட்காண்டிருக்கான் அவன் அறியாமல் தலை குனியதான் வெக்கப்பட்டுண்டு பத்து தலை இருக்கு இந்திராதிகளை கைலாச கைலாசபிரவத்தையே தூக்கினோன் நவகிரகங்களெல்லாம் படியாக போட்டு சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்துக்கிறோம் இத்தனை பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு குரங்கிட்ட கோட்டை விட்டுவிட்டமே ஒரு வாணரன்ட்ட ஏமாந்து போயிட்டமே ஹிரியா ரொம்ப வெக்கம் பிடிங்குதுங்கிறதான் ராவணனுக்கு நிமிந்து பார்க்க முடியாமல் குனிஞ்சு நான் மந்திராலோஜனை கூட்டி விட்டு வந்தவாளை பார்க்க முடியாமல் முடியாம அவங்க அப்பதான் சொல்கிறான் ஒரு குரங்கு வந்து இப்படி அழிச்சிட்டு போயிடுது தரிஷிதா தரிஷிதா ச லங்கா துஷ்பிர துஷ்பிரசாபுரி தேனவான மாத்திரே திருஷ்டா சீதா ஜானகி ராவணன் நான் திமுறா இருந்தேன் யாரும் லங்கைக்கு வர முடியாதுன்னு தேவதுர்கா அனுமாரே சொல்றாரு தேவதுர்கா தேவதைகளால் கூட உள்ள பிரவேசிக்க முடியாதான் லங்கையில் அப்படி நான் நினைச்சுட்டு இருந்தேன்னு அந்த லங்கைக்கு ஒரு அல்பமான வானரன் வந்துட்டு போயிடுச்சேன் தேவதைகளே வர முடியாது அதோட ஆச்சரியம் என்ன யமனே வர முடியாதான் தான் யமபடாளுக்கு துவாரம் போட்டு வச்சுட்டு வந்தான்னா போஜன் யமனே வர முடியாது அது மாத்திரமில்லை யாரும் பார்த்ததில்லை சீதையை இப்ப மந்திர சபையை கூட்டியிருக்கானே இவ ஒருத்தர் கூட சீதையை பார்த்ததில்லை சீதையை சீதைய அவ்வளவு ரகசியமாக வச்சிருக்கான் ஒத்தருக்கு தெரியாது அவ்வளவு சீக்ரெட்டு அவ்வளவு சீக்ரெட்டாக நான் வச்சிருக்கேன் அந்த சீதையை பார்த்துட்டு போயிடுது இந்த லங்கையை உருக்குல சுட்டு போயிடுதுன்னு அவன் அந்த பதமே இப்படி போட்டிருக்காரு வால்மீகி உருக்குலை சுட்டு போயிடுச்சு இதை எப்படி இனிமேல் சரி பண்ண முடியும் தரிஷிதாஜ பிரவிஷ்டாஜ லங்கா துஷ்பிர துஷ்பிரசகாசுரினவானே திருஷ்டா சீதாஜ ஜானகி இப்போதான் அவனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சு இனி எனக்கு நல்லது வரணும்னா நான் என்ன பண்ணும் கிம் கரிஷியாமிந்தரம் உச்சதம் கிருதஞ்ச சுகிருதம் பவேது எது எனக்கு ரொம்ப நல்லது அது நீங்கள்லாம் சொல்லணும் அது மாத்திரம் வானரர்களோட வானர வானரசைன்யோட ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வானர்களோட ராமன் இந்த லங்கைக்கு வரத்துக்கு தயாராக கிளம்பிட்டான் சகசிரை பரிவாரிதா ராமஹா லங்காம் ராமேதிபரோதகாம் நமக்கெல்லாம் இடைஞ்சல் பண்ணணும்னே நம்மளை அழிக்கணும்னே வானர சைன்யத்தோடு ராமர் அங்கேயே நோக்கி கிளம்பிவிட்டார் தீர்மானமாக வந்துருவர் எனக்கு தெரியும் ராமனை பற்றி தரிஷ்யம் ராகவா சாகரம் சுகம் இந்த சமுத்திரத்தை அனாயாசமாக ராமன் தாண்டிவிடுவான் எனக்கு தெரியும் அவன் கெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான் ராமன் அசடு இல்லை அவன் வந்து சு சுமார் ஆள் இல்லை அவன் மகாபுருஷன் அவன் தீர்மானமாக அவனை அனாயாசமாக சமுத்திரத்தை தாண்டி தீர்மானமா தம்பியோட கூட வானர சைன்யத்தோட கூட இங்க வந்துருவோம் உடனே அந்த ராட்சசாலெல்லாம் கேட்க அது இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை எப்படி தாண்டி அவனால வர முடியும்னு அப்ப சொல்கிறான் உங்களுக்கு தெரியாது சமுத்திரம் உச்சோஷயதி வீரோ நான்கோதி இந்த சமுத்திரத்தையே உஞ்சிடுவாண்டா ராமன்கிறார் பானத்தை போட்டு சமுத்திர ஜலத்தையே வத்தி போக வச்சிருவான் அப்பேற்பட்ட பராக்கிரமச்சாலை இதெல்லாம் எங்கே தெரிஞ்சுட்டா ராமன்னார் எல்லாம் மாரி ஜென்மனின கிருபையான் இவனு கூட ஒரு பேடு இம்ப்ரெஷன் தான் இருந்தது ராமர் பேரில் இதை போய் சொன்னான் மாறிட்டண்ட அவன் சொன்னான் நீ வந்து அனுருதம் துஷ்ருதம் செய்ய வேண்டாம் நீ ராமரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுன்னு எங்கிட்ட பொய் சொல்கிற இல்லைன்னா அசத்துட்ட போய் ராமாயணம் கேட்டுட்டு வந்திருக்க நீ நீ போய் அசத்துட்டு இந்த தி இந்த டிகே காரன்ட்ட ராமாயணம் கேட்டிருக்க இந்த ரெண்டு தே இப்படி இருந்தால் தாண்டா நீ இப்படி பேசுவ ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமான்னு எல்லாம் சொன்னாரோணும் அதோடு கூட ஆஞ்சநேய சுவாமி வேற சொல்லிட்டு வந்திருக்காரு உனக்கு ராமனை பற்றி தெரியாதரா எப்பேற்பட்ட பிரபு தெரியுமான்னு சொன்னார் இதெல்லாம் சேர்ந்து மூளை வேலை செய்கிறது ராவணனுக்கு சமுத்திரம் உச்சோடைய தீ சமுத்திரன்னு வத்தி போக வச்சுருவான் சமுத்திரத்தை ராமன் அல்லது வீராக வீரிய நான் எற்கரோ வேறு ஏதோ ஒரு உபாயம் பண்ணிவிடுவான் ஒன்று சமுத்திரத்தை வத்தனோ அல்லது வேறு உபாயனம் உபாயம் பண்ணி என்ன பண்ணுவான்னு இந்த லங்கைக்கு வந்துட போகிறோம் யுத்தத்துக்கு வந்துட போகிறோம் இப்போ நீங்கள் வந்து நான் என்ன பண்ணினால் எனக்கு நல்லதோ அந்த நன்மையை நீங்கள்லாம் எனக்கு சொல்லணும்